வெல்கம் டு ஆபித் ஆரியன் சேனல். இன்றைக்கி வந்து அரிசி சேமியா செய்ய போகிறோம். அரிசிக்கு சேமியா வந்து கிச்சடி மாதிரியாக செய்ய போகிறோம். ஒரு முட்டையெல்லாம் போட்டால் அது பிரியாணி மாதிரி நல்ல மணமாக இருக்கும். அதுக்கு ஒரு 200 அரிசி சேமியா, கொஞ்சம் பெரிய வெங்காயம், ஒரு கா தக்காளி, ஒரு முட்டை, கொஞ்சம் 4-5 முந்திரி, இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன், வரமிளகாய் பொடி கொஞ்சம், மல்லிப்பொடி கொஞ்சம், பட்டை கிராம்பு பொடி கொஞ்சம், தாளிக்கும்போது ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு கிட்டே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டு இப்போ தாளிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். போட்டுக்கலாம் வெட்டி வச்ச வெங்காயம். கொஞ்சம் நேரத்தை நல்லா தளக்கணும். அது கூட கரங்க இதெல்லாம் போடுறோம். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அம்மா இருக்கும் முந்திரி இதெல்லாம் போட்டே காலி பண்ணி அரிசி சேமியா விற்றுது விலைக்கு. அது நல்லா இருக்குது பார்க்க. அரிசி ஏற்ற இருக்குது சாப்பாடாட்டும் நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லீவ் தேவையெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். கிச்சடி மாதிரியே இருக்கும், பிரியாணி மாதிரியே மனமாக இருக்கும். நமக்கு அது ஓரளவு நம்ம ஓரளவாக 2 டம்ளர் போடலாம் தண்ணி. சீக்கிரம் வெந்துடும். அரிசி மாதிரியா சேமியா தானே, அதெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். நல்லா வெந்து வரும்போது முட்டை வாடை ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சா நல்லாயிருக்கும். பிரியாணி மாதிரியா இருக்கும். ஏன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பார்த்துட்டு தண்ணி கொதிக்குது, சேமியா போடலாம். முட்டை இது கூட முட்டையும் சேர்த்துக்கலாம், கைமா இருந்தாலும் கைமா போடலாம். கொத்துக்கறியும் போட்டோம்னா இதை விட சூப்பராக நல்லாயிருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பூ அளவு தண்ணி தான் இருக்கணும், இது சீக்கிரம் வெந்துடும். அணில் சேமியா வேறு, இந்த அரிசி சேமியா வேறு. அணில் சேமியா வந்து மைதாவில் செய்கிறது, இது அரிசியில் செய்கிறது. இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கொஞ்சம் நேரம் இப்போ 10 நிமிஷம் மூடி வைக்கிறோம். இப்போ வெந்துருச்சு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெந்துருச்சு. இது கூட ஒரு முட்டையை உடச்சி போட்டுருவாங்க. போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம கை உடச்சி போட்டுலாம் பாருங்க. ஒரு முட்டை போதும் 200 கிராம். கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் மூடி வச்சுட்டா அப்படியே நல்லா வெந்துடும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு போகிறோம். ஒரு 5 செகண்ட் முட்டை போட்டோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க, வெந்துச்சு பாருங்க. முட்டை வெந்துருச்சு, எல்லாமே வெந்துருச்சு. நல்லாயிருக்கும் பார்க்க, புழு புழுன்னு இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆறுச்சுன்னா நல்லா புழு புழுன்னு ஆயிடும். அரிசி நல்லாயிருக்கும் பாருங்க, புழு புழுன்னு இருக்கு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் ருசியாக. 1 ஸ்பூன் 2 ஸ்பூனாக நெய் ஊற்றி குடிச்சிங்கன்னா குழந்தைக்கு இதை விட விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. பாருங்க, போட்டுக்கிறேன் நெய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் குழந்தைகளுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் செம்பாக இருக்கும். அரிசி சேமியா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அரிசி இது கிச்சடின்னு சொல்லலாம், பிரியாணி டைப்பில் இருக்குது மணமா, அப்போ பிரியாணின்னு சொல்லலாம். அரிசி கிச்சடி வாங்க சாப்பிட்லாம்.